தனா ஷேபாந்து வணக்கம் வெல்கம் டு தமிழ் வேதம் 92 சேனல் நம்ம சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் அப்படியே ஆல் ஆப்ஷன் தட்டிங்கன்னா நாங்க போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும் இன்னைக்கு இந்த காணொளி பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா மாயமுனீஸ்வரரை பத்தி தான் பார்க்க போறோம் மாயமுனீஸ்வரரை மாயமுனி மாயமுனியப்பன் மாயமுனியாண்டி மாயமுனுசாமி என்ற பெயர்கள்ல நம்ம தொடர்ந்து வழிபட்டு கொண்டு வருகிறோம் தொடர்ந்து நம்ம பார்த்தோம்னா சொல் வழக்கில் வந்து மாய மந்திரம் மந்திர மாயங்கள் இப்படியெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு வரோம் நன்றாக ஒத்து கவனித்து பார்த்தோமானால் நம்மளுடைய தமிழ் வேதம் 92 சேனலில் மந்திர முனீஸ்வரருடைய வழிபாடு பதிவு வந்து ஒன்று போட்டிருந்தோம் அதற்கு பிறகே வந்து மாய முனீஸ்வரரை பற்றி சொல்லுங்க அப்படின்னு அடியார் ஒருத்தர் கேட்டிருந்தார் ஆக இதனுடைய உள்புற சூட்சமம் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா மாய முனீஸ்வரர் இருக்கின்ற இடத்திலே இந்த மந்திர முனீஸ்வரர் ஐயாவும் இருப்பார் இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா மந்திரங்கள் பாதி மாயங்கள் பாதி சேர்ந்தது தான் ஒரு மாந்திரகம் இல்லையா ஆக இந்த மாந்திரகம் பயிலக்கூடிய அத்தனை அடியார்களுமே இந்த மந்திர முனீஸ்வரர் வழிபாடும் மற்றும் இந்த மாய முனீஸ்வரர் வழிபாடும் தொடர்ந்து செய்து வந்தால்தான் ஒரு முழுமையான மாந்திரகராக ஆக முடியும் ஆக இதன் காரணமாகவே இந்த மந்திர முனீஸ்வரர் பக்கத்தில் மாய முனீஸ்வரர் அமர்ந்து அடியார்களுக்கு அருள் பாலிக்கின்றார் மேலும் நம்ம பார்த்தோம்னா இந்த மாயாஜாலம் பயிலக்கூடிய மாணவர்கள் கண்கட்டி வித்தை பயிலக்கூடிய மாணவர்கள் இந்த மேஜிக் படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் வந்து மாய முனீஸ்வரர் ஐயாவினுடைய வழிபாட்டில் இருந்தாங்கன்னா அந்த மாய முனீஸ்வரருடைய திரு அருளால் மாயங்கள் அத்தனையும் சித்துகள் அத்தனையும் சித்தியாகும்னு சொல்லப்பட்டு வருகிறது தொடர்ந்து நம்ம பார்த்தோம்னா இந்த மாயாஜாலத்தையே வந்து ஒரு தொழிலாக செய்யக்கூடிய அத்தனை அடியார்களுமே தாராளமாக இந்த மாய முனீஸ்வரரை வணங்கி வரலாம் இந்த மாய முனீஸ்வரர் ஐயாவினுடைய வழிபாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை அடியார்களுக்குமே ஒரு சில பிரச்சனைகள் மாயமாகவே மறைந்து போய்விடும் இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த மாய முனீஸ்வரர் ஐயாவினுடைய அருளால் வந்து அத்தனை பிரச்சனைகளுமே வந்த இடமே தெரியாமல் மறைந்து போய்விடும் அது மாயமாகவே ஆகிவிடும் அடுத்தபடியாக பார்த்தோம்னா இந்த மாய முனீஸ்வரர் ஐயாவுக்கு சொல்லக்கூடிய மந்திரங்கள் பார்ப்போம் ஓம் மாயங்கள் புரியும் மாய முனீஸ்வரர் ஐயா எழுந்தருள்க ஓம் மாயங்கள் புரியும் மாய முனீஸ்வரர் ஐயா எழுந்தருள்க ஓம் மாயங்கள் புரியும் மாய முனீஸ்வரர் ஐயா எழுந்தருள்க அடுத்தபடியாக பார்த்தோம்னா இந்த மாய முனீஸ்வரர் ஐயாவை சித்தி செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அத்துணை அடியார்களுமே சிவன் அடியார்களுக்கும் ஏழை எளியோர்களுக்கும் நம்மளால் முடிந்த உதவிகளை செய்து வரும் பொழுது இந்த மாய முனீஸ்வரர் ஐயா வந்து எளிதில் வந்து சித்தி ஆவாருன்னு சொல்லப்பட்டு வருகிறது அடுத்தபடியாக பார்த்தோம்னா இந்த மாய முனீஸ்வரர் ஐயாவுக்கு வாழைப்பழங்கள் மாம்பழங்கள் பலாப்பழங்கள் அவள் பொறி கடலை சுருட்டு சாராயம் கல்கண்டு தின்பண்டங்கள் இதெல்லாமே வைத்து இந்த மாய முனீஸ்வரர் ஐயாவே நம்ம வந்து வழிபாடு செய்யலாம் தொடர்ந்து நம்ம பார்த்தோம்னா இந்த மாய முனீஸ்வரர் ஐயாவுக்கு உடுக்கை சத்தம் சங்குநாதம் எல்லாம் மிகவும் பிடிக்கும்னு சொல்லப்பட்டு வருகிறது அடுத்தபடியாக ஒரு சில அடியார்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்கும் ஐயா இந்த மந்திர முனீஸ்வரர் ஐயாவை வழிபட்டால் இந்த மாய முனீஸ்வரர் ஐயாவையும் வழிபாடு செய்ய வேண்டுமா அல்லது மாய முனீஸ்வரர் ஐயாவை வழிபட்டால் மந்திர முனீஸ்வரர் ஐயாவையும் வழிபாடு செய்ய வேண்டுமா அப்படின்னு கேட்கக்கூடிய அத்தனை அடியார்களுக்குமே மாய முனீஸ்வரர் ஐயாவையும் மந்திர முனீஸ்வரர் ஐயாவையும் தொடர்ந்து வழிபட்டால் வந்து மந்திரங்கள் சித்தியாகும் மாயங்கள் சித்தியாகும் ஆக மாயங்கள் சித்தியாக வேண்டும் அப்படின்னா மாய முனீஸ்வரர் ஐயாவை வழிபாடு செய்து வரலாம் மந்திரங்கள் சித்தியாக வேண்டும் அப்படின்னா மந்திர முனீஸ்வரர் ஐயாவை வழிபாடு செய்து வரலாம் மந்திரங்களும் மாயங்களும் சித்தியாக வேண்டும் அப்படின்னு எண்ணக்கூடிய அத்தனை அடியார்களுமே மந்திர முனீஸ்வரர் ஐயாவையும் மாய முனீஸ்வரர் ஐயாவையும் தொடர்ந்து வழிபட்டு வந்தால் மந்திரங்களும் சித்தியாகும் மாயங்களும் சித்தியாகும் ஆக அடுத்தபடியாக அடியார் ஒருத்தர் கேட்டிருந்தார் ஐயா முனீஸ்வரர் ஐயா திருமணம் ஆனவரா இல்லையா அப்படின்னு ஆக முனீஸ்வரர் ஐயா என்பவர் ஒரு சுத்தமான பிரம்மச்சாரியத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு காவல் தெய்வம் ஆனவர் ஆகையால வந்து அவர் வந்து திருமணம் ஆகாதவர் மேலும் நம்ம பார்த்தோம்னா இந்த முனீஸ்வரர் ஐயா என்பவர் பிரம்மச்சாரியத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு சித்தராகவும் யோகியாகவும் முனிவர்களின் தலைவராகவும் விளங்கக்கூடியவர் தான் இந்த முனீஸ்வரர் ஐயா ஆக ஏன் வந்து இத்தனை திருநாமங்கள் இத்தனை கோலங்கள் இத்தனை அவதாரங்கள் கொண்டு முனீஸ்வரர் ஐயா அருள் பாலிக்கின்றார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காகவே அத்தனை அவதாரங்களும் அத்தனை திருநாமங்களும் அத்தனை சக்தியோடு அடியார்களுக்கு அருள் பாலித்து வருகின்றார் நமது தமிழர்கள் வழிபட்ட ஆதி தெய்வம்
நமது முனீஸ்வரர் ஐயா. ஆக அடியார்களே, நம்மளுடைய தமிழ் வேதம் 92 சேனலில் தொடர்ந்து ஆன்மீக சார்ந்த பதவிகள் பதவியேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம். அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒரு முறை சென்று போய் பாருங்கள், உங்களுக்கு தேவையான தகவல்கள் அதிலையும் இருக்கக்கூடும். மேலும் இதுபோல் ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடியானுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பகிர்ந்துக்கிறேன். சர்வம் முனீஸ்வரம் சகலம முனீஸ்வரம் நமசிவாய.